ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்பனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல இருக்க யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு see about the to know the structure of an atom, position of the sub atomic particles, understand and compare the properties of sub atomic particles, understand the terms atomic number and mass number, calculate the number of protons, electrons and neutrons, understand the term valency. First, we see the introduction. In the last chapter, we studied anything around us is matter and it's made up of molecules. லாஸ்ட் சாப்டர் மேட்டர் அரௌண்ட் அஸ் சாப்டரில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து ஒரு மேட்டர். அது வந்து எதால் மேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, மாலிகுல்ஸ். அப்போ மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ரெண்டு மூணு ஆட்டம், சேம் ஆட்டமோ இல்லை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோ, ஓகேவா, சேர்ந்து வர்றது தான் ஆட்டம். ரெண்டு, அதாவது சேம் எலிமெண்ட் இல்லைனா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் சேர்றது தான் ஆட்டம். அப்போ ரெண்டு மூணு ஆட்டம் சேர்றது தான் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத புல்லாஸ் லெசனில் நம்ம பார்த்தோம். So what is atom? அப்படினா, atoms are the smallest particle. நீங்க எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, டேபிள், சேர், பேக், புக், சாக் அண்ட் பிளாக் போர்டு, எது எடுத்தாலுமே அதோட சின்ன 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 பார்ட்டிகல்ஸ், ஏதோ ஒரு சின்ன பார்ட்டிகல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆப்ஜெக்டாக மேக் ஆகுது. ஸோ அந்த சின்ன பார்ட்டிகல் சொல்கிறோம்ல, தட் இஸ் கால் ஆட்டம். அதை நம்மளால் மேக்டையில் பார்க்க முடியுமா அப்படின்னா, நோ. ஏன், ஈவன் த்ரூ எ நார்மல் மைக்ரோஸ்கோப்பில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் அந்த ஆட்டம்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வில் சீ அபவுட் தி அட்டாமிக் தியோரிஸ். அண்ட் ஆட்டம் இஸ் 1000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் தி திக்கஸ்ட் ஹியூமன் ஹேர். இப்போ ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் சொன்னோம். அப்போ அது எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திக்கஸ்ட் ஹியூமன் ஹேர், நம்மளோட முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடியை விடவே ரொம்ப சின்னதாக, ரொம்ப மைனூட்டாக இருக்குமா ஆட்டம். அதாவது அதோடய டயமீட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0.000 மீட்டர், அதாவது 1×10⁻¹ மீட்டர், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது புரியுது. சீ த பிக்சர். பென்சில் பார்த்தீங்கன்னா, பென்சிலோட லெட், ஓகேவா, பென்சில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக மாற்றினா, அதனோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 1×10⁻²⁻ மீட்டர். ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 1×10⁻⁴ மீட்டர். வைரஸ் பார்த்தீங்கன்னா 1×10⁻⁶. இந்த மாதிரி அதனோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளோட அந்த ஆட்டம்ஸை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இப்போ வந்து இந்த ஆட்டம்ஸை பற்றி நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்கவுங்களோட வியூவில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பற்றி டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இன் டால்டன் அட்டாமிக் தியரி, ஜான் டால்டன் ப்ரப்போஸ் அண்ட் அட்டாமிக் தியரி இந்த இயர் 1808. ஜான் டால்டன் வந்து 1808 இந்த அட்டாமிக் தியரியை அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான், ஓகேவா, இது வந்து ஸ்பியரிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி இதுக்கு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது, நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கு இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அவர் எதுவுமே சொல்ல. ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், இது இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் ஸ்பியரிக்கல் இன் ஷேப் அப்படின்றது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார். தாம்சன் தியரியில் என்ன சொல்லியிருக்காரு ஜே.ஜே. தாம்சன் அப்படின்னா, அவருடைய ரிசர்ச் வந்து வாட்டர் மெலனோட கம்பேர் பண்ணியிருக்காரு. அவர் இவருடைய தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டம்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, அந்த ரெட் கலர் பார்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறார். தட் வாட்டர் மெலானில் மீ அண்ட் எம்பார்டன் அண்ட் லைக் த சீட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அதில் செலுத்துறார். செலுத்தும் பொழுது அந்த ஆட்டம் என்னவா அப்படி ஆகுதுன்னா, அந்த ரெட் கலரில் போய் ஸ்கேட்டர் ஆகிறது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த சீட்டில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறார். அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் தான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட தாம்சனோட தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வன் ரூதர்ஃபோர்ட் தியரி. தெர் ஆர் ஷார்ட் கமிங் இன் தாம்சன்ஸ் தியரி. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டக்டட் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார், இவரோட ரிசர்ச் வந்து ஒரு கோல்டன் ஷீட்டில் வந்து ஆல்ஃபா ரேஸை செலுத்துறார். அந்த மாதிரி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா ஆல்ஃபா ரேஸ் அதில் இருக்க எல்லாமே வந்து உள்ளே எம்பர்டாகி உள்ளே போகுது, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, சிலது மட்டும் வெளியில் வருது. அவர் ஏன் க்வெஸ்சன் பண்ணும்போது அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது பிளெயின் ஷீட்டில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே என்டர் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளியில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. ஸோ திஸ் ஃபேக்ட் த மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் த்ரூ த கோல்ட் ஷீட்ஸ் மீன் தட் ஆட்டம் கண்டெயின்ஸ் மெயின்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக உள்ளே என்டர் ஆகுது. த பார்ட் ஃப்ரம் விச் த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டர்ன் பேக் பாசிட்டிவ் சார்ஜஸ் பட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ். ஆனால் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது, அது கூடயே போயிட்டு மோதிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அதில் உள்ளே என்டர் ஆக முடியல.
ஸோ ரூதர்ஃபோர்ட் தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் பார்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், அந்த அவுட்டர் ஷெல்லில் தான் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து உள்ளாரையும் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து வெளியிலையும், தட் இஸ் எலக்ட்ரான், அதுவும் வந்து வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இன் கம்பேரிசன் சைஸ் ஆஃப் த ஆட்டம் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால், ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். The discoveries made during the 20th century proved that atoms of all elements are made up of smaller components. Atom is smaller particles nu solluva. The particles that make up the atom are called subatomic particles. Adhaadu sila endha particles vandu atom ah make pannudho adala subatomic particles solranga. Electron, proton and then neutron. Proton. Proton is a positively charged particle located in the nucleus. Proton enga irukku appadina nucleus la irukku. அது வந்து என்ன தருது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தருது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரான். நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட உள்ளார இருக்கும், இது வந்து எந்த சார்ஜுமே கொடுக்காது, நியூட்ரலாக இருக்கும். ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், பட் நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். ஆனால் ஒன்னே ஒன் மட்டும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ப்ரோட்டியம் மட்டும் நியூட்ரல் சார்ஜ் கிடையாது. ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம், தே ஆர் கால் நியூக்ளியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ப்ரோட்டான் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜ், அது உள்ளார இருக்கும், எலக்ட்ரான் வந்து சுற்றி இருக்கும், ஆர்பிட்டை சுற்றி இருக்கும். த டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆல் எலக்ட்ரான் அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன் த நியூக்ளியஸ். திஸ் மேக்ஸ் த ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே ப்ரோட்டான் வந்து உள்ளார இருக்கும், அதை மேக் பண்ணுற ஆட்டம்ஸாக வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் நம்பர் அண்ட் த மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம் இஸ் கால் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட். ஒரு ஆர்பிட்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெப்ரசன்ட் த லெட்டர் இசட். சி தி பிக்சர். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எது ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஹீலியம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, ஸோ ஹீலியம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 2. ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, எலக்ட்ரான் சுற்றி இருக்கிறது வந்து 2 இருக்கு, ஸோ அதனோட இது வந்து 2. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாலிக்குலுக்கும். நெக்ஸ்ட் ஒன் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் இட்ஸ் ரெப்ரசன்டட் அஸ் லெட்டர் ஏ. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு தி சம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி நியூக்ளியஸ். மாஸ் நம்பர் அப்படின்னா ப்ரோட்டானும் நியூட்ரானையும் ஆட் பண்ணி வர்றது தான் மாஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஆட்டம் கண்டெயின் 3 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 4 நியூட்ரான் அப்படின்னா 3 + 4 = 7. ஸோ இதனோட மாஸ் நம்பர் வந்து 7. சோடியம் ஆட்டம் தெர் ஆர் 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 12 நியூட்ரான், 11 + 12 = 23. அட்டாமிக் நம்பர் அப்படின்னா இது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ தட் இஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் இஸ் த இட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணி வர்றது தான் மாஸ் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் வைல் ரைட்டிங் த சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆர் ஆல்சோ ரிட்டன். நம்ம இப்போ ஒரு மாலிகுலோட சிம்பிள் எழுதுறோம் அப்படின்னா அதனோட அட்டாமிக் நம்பர் எழுதுவோம், மாஸ் நம்பர் எழுதுவோம். சி ஹியர் த சிம்பிள் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 1 சி, கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா C6 12. சி திஸ் டேப்லோ காலம். கார்பன் கார்பனுக்கு சிம்பிள் வந்து என்னென்னு எழுதுனா C6 மேலே வந்து 12. அப்போ நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா இது ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரானோடது. சி த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதனோட ப்ரோட்டான் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 6 ப்ரோட்டான், 6 எலக்ட்ரான், 6 நியூட்ரான். ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன, 6ங்கிறதுனால கீழே 6 போட்டுட்டோம். மாஸ் நம்பர் அப்படின்னா ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்க்கணும், அப்போ 6 + 6 = 12. அப்போ அதை மேலே எழுதிக்கணும், ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து கீழே எழுதுவோம், மாஸ் நம்பர் வந்து மேலே எழுதுவோம். பெரிலியும் அதே மாதிரி தான், 4 அப்படிங்கிறதுனால ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான் எதிர் ப்ரோட்டான் எலக்ட்ரான் எத்தனை இருக்கோ அதை எழுதணும், 4. அப்போ ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணும்போது 4 + 5 = 9. ஓகே, லைக்வைஸ் வி ஹாவ் டு ரைட் நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் N7 14. ஸோ 7 ப்ரோட்டான், 7 எலக்ட்ரான், 7 நியூட்ரான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சி த நெக்ஸ்ட் டேப்லோ காலம். எலமெண்ட் ஹைட்ரஜன் சிம்பிள் வந்து H-னு எழுதியாச்சு. அட்டாமிக் நம்பர் 1, ப்ரோட்டான் 1, நியூட்ரான் 0, மாஸ் நம்பர் 1. ஓகே, அப்போ அட்டாமிக் நம்பர் இப்போ வந்து நம்ம மாஸ் நம்பர் மட்டும் இல்லை எழுதுறோம். ஹீலியம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 2. ஓகே, எது ப்ரோட்டான் ஆர் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், 2 + 2 = 4. ஓகே, அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13 எழுதிட்டு மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஆக்சிஜன் வந்து அது மாதிரி 8 + 8 = 16.
ஓகே, சோடியம் 11 plus 12 23. Next one, valency. Valency is a combining property of an atom. It is a measure of how many hydrogen atoms combined with it. Valency அப்படிங்கிறது வந்து combining atom ஓட combining property. For example, oxygen can combine with 2 hydrogen atoms. Oxygen ஓட 2 hydrogen atom combine பண்ணா நமக்கு water molecule கிடைக்கும். இப்போ formula எப்படி இருக்கும், H2O. So the valency of oxygen is 2. ஓகேவா, ஹைட்ரஜன் மாலிகுல் கம்பைன் ஆகுறது ஆக்சிஜனோட. ஸோ ஆக்சிஜனோட எவ்வளோ கம்பைன்ட் ஆகுதோ அதுதான் வந்து அதனோட வேலன்சி. இந்த கேஸ் ஆஃப் குளோரின், கம் 1 ஹைட்ரஜன் டு கிரியேட், ஓகே, ஹைட்ரஜன் வித் குளோரின், ஹைட்ரஜன் 1 குளோரின் 1, ஸோ த வேலன்சி இஸ் 1. மீத்தேன், மீத்தேன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா CH4 கார்பன் கம்பைன்ட் வித் தி ஹைட்ரஜன் 4 மாலிகுல். ஓகேவா, 4 ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகும்போது அப்போ இதனோட வேலன்சி என்ன, கார்பனோட வேலன்சி அப்படின்னா 4. கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி, எத்தனை ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுதோ அதுதான் அதனோட வேலன்சி. த எலிமெண்ட் ஹேவிங் வேலன்சி 1 இஸ் கால்ட், ஒரே ஒரு வேலன்சி இருக்குன்னா அது மோனோ வேலன். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். அதுவே 2 வேலன்சி இருக்குது அப்படின்னா தட் இஸ் டை வேலன், தட் இஸ் ஆக்சிஜன் அண்ட் பெரிலியம். 3 வேலண்டாக இருந்தால் ட்ரை வேலன். எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அண்ட் அலுமினியம். So, in this lesson, what we had seen? An atom is the smallest particle of an element. Element, atom na enna, atomic number na enna, mass number na enna, valence eppadi idu pandrathu. Idu ellame indha video la paathirukom. Indha video ungalukku kandippa helpful ah irukum nenikiren. Indha video helpful ah irundha like pannunga, share pannunga, comment pannunga. Marakama subscribe pannunga. Pakkathula irukka bell icon ah press pannunga. Thanks for your watching.